அதாவது இந்த அன்பு எங்களை தொடங்குறதுக்கு எனக்கு கருத்து எங்கே கிடைச்சதுன்னு கேட்குறீங்க. அதாவது எனக்கு வந்து நான் குறுமடத்தில் இருந்த சமயத்தில் நிறைய பேர் வடநாட்டுக்கு போகிறாங்க, இதுக்கு மறைபரப்பு பணியாளர்களாக போகிறாங்க குருக்கள். எனக்கும் அங்கே போகணுமோ நினைவாக்கும், முக்கியமாக வடகிழக்கு இந்தியாவில் போகணுமோன்னு ஆசை. ஆனால் என்னுடைய சூழ்நிலையில் எனக்கு அது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு அப்போ நான் நினச்சேன் என்னுடைய பணி நிறைய பேர்கிட்ட இந்த அழை தேவழைத்தல் வித்த அந்த ஒரு உருவாக்க அர்ப்பண உணர்வை உருவாக்கி அவங்கள அனுப்பணும். அப்போ இதை பற்றி தேவழைத்தல் பற்றியுள்ள இது மனையல் சைக்காலஜி ஆஃப் ஒகேஷன்ஸ் இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக படிக்கிறேன். மோட்டிவேஷன் கொடுக்கறது எப்படி, அர்ப்பண உணர்வு உருவாக்குறது எப்படி, இந்த மாதிரிலாம் படிக்கிறேன். இதோட படிச்சுக்கிட்டே வர சமயத்தில் ஒன்று என்ன வருதுன்னா, தனியாக ஒரு ஆளை உருவாக்குறது ஒன்று, ஒரு குழுவில் சேர்ந்து ஒரு ஆளை உருவாக்குறது இன்னொன்று. அந்த சமயத்தில் தான் இந்த குரூப் டைனமிக்ஸ் இந்த மாதிரி சயின்ஸ் ஒன்று உருவெடுத்துக்கிட்டு வருது. இன்னும் என்ன ஆகுனா, அந்த சமயத்தில் ஒரு புக்கு, நல்ல ஒரு புக்கு என்னென்னா, குரூப்ஸ் அலைவ் சர்ச் அலைவ். திருச்சி உயிரோடு இருக்கணும்னா குழுக்கள் உயிரோடு இருக்கணும். அப்போ இந்த குரூப் எஃபிகசி, குழுவினுடைய ஆற்றல், குழு எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களுக்கு உருவாக்க உதவும், எந்தெந்த வகையில் அவங்களுக்கு ஒரு ஆளுமை பக்குவத்தை கொடுக்க முடியும், அதாவது உருவாக்க முடியும்னு சொல்கிற சமயத்தில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா, இந்த ஆற்றுல கல் வந்துக்கிட்டே இருக்கும். கல் முதல்ல விழுற நேரத்தில் அது கரகரப்பாக கரடு முரடாக தான் இருக்கும். ஆனால் அது உருண்டு 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 சேர்ந்து உருண்டு கடைசியில் வந்து சேர்கிற சமயத்தில் என்ன, அது பாலிஷான கல்லாக வந்து சேரும். இதே மாதிரி மக்களுடைய மனங்கள் கரடு முரடாக இருந்தன்னா அவங்கள பாலிஷ் ஆக்கணும்னா ஒரு நல்ல வழி என்ன வழின்னா, சேர்ந்து செயல்பட வைக்கிறது, அப்படின்னா குழுக்களாக உருவாக்குறது. அப்போ இந்த குழுக்களை பற்றி, இந்த குழுக்களுடைய ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படியே படிச்சுட்டு இருந்த நேரத்தில் என்ன வருதுன்னா, இதே மாதிரி இந்த குழு மையமான இயக்கங்கள், அதாவது ஒய்சிஎஸ், ஒய்சிடபிள்யூ, அந்த மாதிரி உள்ள இயக்கங்கள்லேயே நான் அதிகமாக என்ன செய்கிறேன், தொடர்பு கொள்கிறேன். இந்த குழுவுடைய ஆற்றல் பற்றி உள்ள ஒரு நம்பிக்கை எங்கிட்ட வளர்ந்துட்டு இருக்க நேரத்தில், லத்தீன் அமெரிக்காவில் ஒரு முயற்சி பற்றி ஒரு கட்டுரை வருது எங்கன்னா, அந்த இம்ப்ரிண்டன்னு ஒரு மேக்கில் கட்டுரைன்னு உள்ளதை விட ஒரு படம், அதுக்குள்ள ரெண்டு மூணு வரிகள் தான் வருது. அதை பார்த்த உடனே எனக்கு சொன்ன, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று, இதெல்லாம் நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒன்றுன்னு வர. அதில் வித்தியாசம் என்னென்னா, குழுக்களுக்கு எதுக்கும் இது தனித்தனி குழுக்களாக இருக்கிறதில்ல, கொஞ்சம் பேரை மட்டும் எட்டுற குழுக்களாக இருக்கிறதில்ல, எல்லாரையும் எட்டுற குழுக்கள், இணைக்கப்பட்ட குழுக்கள், இணைப்பு பலம் எல்லோரையும் எட்டுறது, இது சூப்பராக இருக்குதுன்னு உடனே எனக்கு கிளிக் ஆச்சு. இந்த பின்னணியில் நான் எங்கே போகிறேன்னா, மணிலாவில் ஈஸ்ட் ஏஷியன் பாஸ்டல் இன்ஸ்டிடியூட் ஒன்று போகிறேன். அங்கே வந்து இதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் அங்கே நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சிசிபி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் என்னன்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய அந்த பின்னணி எனக்கு கொஞ்சம் கிடச்சிது. அதை நடத்தின ஒருத்தர் எனக்கு பேராசிரியராக வேறு இருந்தார். அப்போ அந்த வகையில் எனக்கு ஒரு ஐடியா கொஞ்சம் தெளிவாக இருந்தது. அப்போது இங்கே பங்கில் வந்த உடனே தொடங்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகிப்போச்சு, ரொம்ப ஈஸியாக போச்சு.